ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் ஆர்கே ஹோம் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் நம்மளோட ஃபேவரேட்டான மாங்காய் ஊறுகாய் மேங்கோ பிக்கல் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். இந்த மேங்கோ பிக்கல் எல்லாமே 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேங்கோ பிக்கல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது, அதை நான் வந்து வீடியோவுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாங்காய் உருவாவை நம்ம கிச்சனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குற முன்னாடி, இந்த சேனலை புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு, இந்த மாங்காய் ஊறுகாய் பண்ணுற முத நாளே அந்த மிளகா வத்தலை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் 10 நார்மல் மிளகா, 10 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னா ஒரு 15 நார்மல் வத்தலை எடுத்து மாடியில் காய போட்டு எடுத்துக்கோங்க. இந்த வத்தலை மிக்சி ஜாரில் போட்டு கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம இன்னைக்கு இந்த 4 மாங்காவில் தான் ஊறுகாய் பண்ண போகிறோம். கட் பண்ணி சீட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதோட அளவு வந்து 1 kg இருந்துச்சு. இன்றைக்கி நான் 1 kg எவ்வளோ எவ்வளோ சேர்க்கணுமோ அந்த அளவு தான் சொல்ல போகிறேன். நம்ம எடுத்திருக்க மாங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போன வீடியோ என்னோடய டாட்டரோட பர்த்டே லாக் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துன்னு எல்லாருமே என் டாட்டருக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு என் சார்பாகவும் என் ஃபேமிலி சார்பாகவும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி. நம்ம எடுத்த 4 மாங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ண பீசஸை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுங்க. இப்போ இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த 1 கிலோ மாங்காய்க்கு 1 டேபிள்ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் எல்லா மாங்காய் பீசஸ்லையும் கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மிளகாய்த்தூளை இதில் சேர்த்துருங்க. நம்ம சொன்ன மிளகாவோட அளவு வந்து 1 கிலோ மாங்காய்க்கு தான். ஸோ அதை அப்படியே கொட்டிடுங்க. மிளகா போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இதை 3 to 4 hours வரைக்கும் நல்லா வெயிலில் ஊற விடணும். இந்த ஸ்டேஜில் அந்த உப்பில் உள்ள தண்ணியெலாம் நமக்கு வெளியே வரும். அந்த ஸ்டேஜில் திருப்பி நல்லா குலுக்கி விட்டு ஒரு 1 hour வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் நல்லா ஊறினதுக்கப்புறம் மாங்காவை தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். இந்த அப்படியே ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஃபைன் பவுடர் பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தூளை சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தய பவுடர் சேர்த்த உடனே இந்த எண்ணெயை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க மாங்காய் மேலே கொட்டி விட்டுருங்க. இந்த எண்ணெயோட சூடு ஆறுறதுக்குள்ளேயும் அந்த மாங்காயில் ஃபுல்லாக அந்த எண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணுறப்பையே அதோட அரோமா ரொம்ப சூப்பராக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்தவுடனே ஊறுகாய் ரெடி ஆயிடும். இதை அப்படியே 1 நாள் ஃபுல்லாக இதமான வெயிலில் வச்சுருங்க. வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது ஈரம் படாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கும் டெம்ப்டேட்டட் ஆகும்னு எனக்கு தெரியும். உடனே வேகமாக போய் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதோட பிக்சர் எடுத்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்கே ஹோம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க, ஜாலியாக சமைங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தன், பாய் ஃப்ரம் கவிதா ராஜ்குமார். என் போடைக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.